எப்படி இவர்களுடைய கையிலே ஆட்சி கிடைத்தது? அதுவும் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய பலமாக, யாரு எங்களுக்கு கூட்டணி தேவையில்லை என்று சொல்லும் அளவிற்கு தனி பெரும்பான்மையோடு மோடியால் ஆட்சியிலே அமர முடிந்தது என்று சொன்னால் என்ன அதனுடைய பின்னணி என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காட்டுனானுங்க பாருங்க படம், மோடி என்ற ஒரு சரக்கை, சொத்தை சரக்கை வியாபாரம் செய்வதற்கு இவர்கள் காட்டிய படம் இருக்கிறது. உலகளாவிய அளவில் எந்த நாடுகளிலுமே எந்த தலைவரும் இப்படி ஒரு கீழ்த்தரமான வியாபாரத்திற்கு முன் வந்திருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் இந்தியாவில் 2014 அரங்கேறியது. ஒரு பெரிய பண்டிதரோ பெரிய அறிவு ஜீவியோ இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய வளத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை கட்டி காத்த பெருமைக்கு சொந்தக்காரரோ ஒண்ணுமே கிடையாது. மோடி என்பவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே குஜராத்தை எங்கேயோ கொண்டு போய் வச்சிட்டாரா? அவருடைய ஆட்சியின் கீழே, மோடியினுடைய ஆட்சியிலே குஜராத் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டிவிட்டது. எந்த மாநிலமும் இப்படி பெரிய வளர்ச்சியை எட்டி பிடிக்கல அப்படின்னு ஒரு பேரை வாங்கியிருந்தாரா? அதனால குஜராத் மாதிரி எல்லா மாநிலங்களையும் மாத்திருவாரு, தேசமே குஜராத் மாதிரி மாறும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா? அப்படியும் கிடையாது. மோடி எப்படி வியாபாரத்திற்கு கொண்டு வரப்பட்டார் என்று சொன்னால், மோடி என்பது ஒரு இந்துத்துவ சக்தி, அது ஒரு விஷம். அந்த விஷத்தை கொண்டு வந்து இந்து சமுதாய மக்களுக்கு மத்தியிலே எப்படி இவர்கள் வியாபாரத்திலே முன்வைத்தார்கள் என்றால், இவர் வந்தார் என்று சொன்னால் ஏதோ இந்து சமுதாயம் இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது போல, முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரான ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. இந்த நாட்டில முஸ்லிம்களால் இந்து சமுதாய மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், மாலைகாண்டில் குண்டு வெடிச்சது 2006 2007 எல்லாம் 2014 விதை போட்ட சம்பவங்கள். குண்டெல்லாம் சும்மா வெடிக்கல, பிரக்யா சிங் வைக்கிறா, அவ ஒரு இந்துத்துவ சக்தி, குண்டு கொடுக்கப்படுது. அது என்ன குண்டு? சாதாரண குண்டல்ல, வெடித்த குண்டெல்லாம் RDX குண்டு, RDX வெடி பொருட்கள் பயன்படுத்தப்படுது. மாலைகான்ல வெடிக்குது, சம்ஜோதா ரயில வெடிக்குது, மக்கா மசீதுல வெடிக்குது, தொடர்ந்து சீரியல் பிளாஸ்ட், தொடர் குண்டு வெடிப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பத்திரிகையில பார்த்தோம் என்று சொன்னால், ஜெய்ஷே முகமது என்றா, லஷ்கர் இ தைபா என்றா, ISIS தொடர்பு என்றா. அப்ப ஐஎஸ் அவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் ஆகல, அல்கைதாவுடைய கையின்டா, அதுக்காக பல முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டார்கள். குண்டுவெடிப்பு சம்பவங்களின் மூலமாக என்ன ஒரு சித்திரத்தை உருவாக்குறான்னு கேட்டா, முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதிகளாக மாறுகிறார்கள். அப்படி என்றால் இந்துக்களுக்கு என்று நாடு கிடையாதா? உலக அரங்கில் பாருங்கள், முஸ்லிம்களுக்கு என்று 40 மேற்பட்ட நாடுகள் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு என்று நாடு இருக்கிறது, எம் சமுதாயத்திற்கு எங்கே இருக்கிறது? அதனால் மோடியை முன்னிறுத்துகிறோம். இந்த ஒரு பிரித்தாலும் சூழ்ச்சியை முன்வைத்து இந்த தேசத்திலே உண்மையாக இந்து சமுதாயமும் முஸ்லிம் சமுதாயமும் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய நேரத்திலே, அந்த ஒத்துமைக்கு ஊர் விளைவிக்கும் வேலைகளை இவர்கள் பல ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட நெடிய கால திட்டத்தில் ஒன்று, இந்த நாட்டினுடைய ஆட்சி பக்கா இந்துத்துவ கொள்கைவாதியிடம் கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு இவர்கள் எடுத்த ஆள் யாருன்னு கேட்டா மோடி. ஏன் மோடியை தேர்வு செய்தார்கள்? இருக்கிற மாநிலங்களிலே நீங்க எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், பல மாநிலங்களில் கலவரம் நடந்திருக்கிறது, முஸ்லிம்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 2002 கலவரம் போன்ற ஒரு கலவரத்தை சந்தித்திருக்க மாட்டார்கள். கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் எரித்து கொல்லப்பட்ட சம்பவம், கொடூரமாக கிழித்து எரிக்கப்பட்ட சம்பவம், இப்படிப்பட்ட சம்பவம் எல்லாம் யாருடைய தலைமையிலே நடைபெற்றது என்று சொன்னால், இந்த மோடி. அப்ப நமக்கு கன கச்சிதமான ஆள் யார் என்று சொன்னால், இந்த மோடி தான். இப்படின்னு கொண்டு வரா மோடிய. அடுத்தது, இந்த மோடி வந்தா இந்த தேசத்திற்கு என்ன ஆகும் அப்படின்னு பேசும்போது, எல்லா மக்களையும் எப்படி மடையர்களாக இவர்கள் ஆக்கினார்கள் என்றால், 3.5 கால ஆட்சி நாறி கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் தேர்தலை சந்திக்கக்கூடிய நேரத்தில் மக்களுக்கு மத்தியில் எப்படியெல்லாம் பேசினார்கள், இந்த மோடியை எப்படியெல்லாம் படம் காட்டினார்கள் என்றால், மோடி என்னமோ இந்த பூமியில பிறந்த ஒரு மனிதர் போல இல்லாமல்,
ஏதோ வானத்திலிருந்து குதிச்சவர் போல. இந்த தேசம் புதுசா பிறக்க போகுது, ஒளிர போதுன்னா, மிளிர போதுன்னா, புதிய இந்தியா, நியூ விஷன் ஆஃப் இந்தியா. எப்படி எப்படி எல்லாம் மோடியை மிகப்பெரிய ஒரு ஆள் போல அவர் வந்து பிரதமராக ஆயிட்டாருன்னு சொன்னா அப்படியே இந்த தேசமே தலைகீழாக மாறி போயிடும். 60 வருஷம் காங்கிரஸ் இந்தியாவை நாசப்படுத்தி விட்டதாம். அப்படி என்றால் நாசமடைந்திருக்கக்கூடிய இந்த தேசத்தை நல்ல குடிப்பாட்டி சுத்தம் செய்து கோபுரத்தில் அமர்த்த வேண்டும் என்று சொன்னால் மோடியை விட்டா இந்த பூமியிலே ஆள் கிடையாது. இப்படி கொண்டு வந்து காட்டுறான். தேர்தல் பிரச்சாரம் நடைபெறுது, ஒவ்வொரு கூட்டங்களிலும் பார்த்தோம் என்று சொன்னால் அள்ளி விடுகிறார்கள். போய் பாருங்க, இன்றும் இணையதளங்களில் இருக்கிறது பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கு மக்களுக்கு மத்தியிலே எப்படியெல்லாம் பொய் சொன்னார்கள், மோடியை வைத்து எப்படியெல்லாம் படம் காட்டினார்கள். வேலை வாய்ப்பு குறித்த ஏராளமான அறிவிப்புகள், கல்வியை பற்றி, சுகாதாரத்துறையை பற்றி, ராணுவ பாதுகாப்பு, தேசத்தின் பாதுகாப்பை பற்றி. மோடி வந்துட்டார் சொன்னா தேசத்தினுடைய பாதுகாப்பு உறுதியாகும், நாட்டினுடைய வளம் பெருகும். மோடியை தவிர வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. அப்படியே புதுசா ஒரு இந்தியா பிறக்க போது. 14 அவர் பதவியேற்ற பிறகு 2015-2016 இந்தியால இருக்கக்கூடியவனுக்கு நம்ம இந்தியால தான் இருக்கிறோமா? என்னடா நாடு இப்படி மாறி போச்சு, தலைகீழா மாறி போச்சு, ஐயம்பெட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிருவோமா? மாறி போச்சா? இந்த 3 வருஷத்துல ஐயம்பெட்ட அப்படியே தலைகீழா மாறி போச்சா? தஞ்சை மாவட்டம் அப்படியே தலைகீழா மாறி போச்சா? அப்படி எல்லாம் மாறி போயிரும் என்று சொன்னார்கள். அவன் பேசுற பேச்சை பார்த்து, பாஜக காரன் பேசுற பேச்சை பார்த்து மக்கள் வாக்களித்தார்களே, அந்த வாக்களித்தவர்கள் என்ன பார்த்தாங்கன்னு கேட்டா, நம்ம சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஒன்றும் பெருசா நமக்கு செய்யலையே, பெரும் தலைவர்களை உண்டாக்கி வைத்துக் கொண்டு ஆட்சியில ஒரு பாரம்பரிய ஆட்சி அவர்கள் நடத்துகிறார்களே தவிர பெரிய அளவுக்கு மக்களுக்கான திட்டங்களை எல்லாம் கொண்டு வரலையே. இவர் என்னமோ புதுசா செய்ய போறேன்னு சொல்றாரு, கொடுத்து பார்க்கலாமே. எப்படி மோடி உள்ளே வரார், இந்த தேசத்தினுடைய 125 கோடி மக்களுக்கு பிரதமராக நாற்காலியில் உட்கார முடியும் வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண காரியம் இல்ல, அசாதாரண ஒரு காரியத்தை இவர்கள் சாதித்தார்கள் என்று சொன்னால் அப்படி ஒரு படம் விலை கொடுத்து ஊடகங்கள் வாங்கப்பட்டன. தேசிய ஊடகங்கள் இருந்து தமிழ் ஊடகங்கள் வரையிலும் எதிர்கட்சிக்காரனுடைய எந்த பிரச்சாரத்தையும் போட மாட்டான். தேர்தலுக்காக எதிர்கட்சிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணுவாங்க, எவ்வளவு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை சந்திப்பாங்க, காட்டவே மாட்டான். மோடி போய் எங்கெல்லாம் பேசுறாரோ, மோடி பாருங்க போற இடம் எல்லாம் மக்கள் கூட்டம், அப்படியே தேசமே மோடிக்கு பின்னாடி போகுதுன்னு அப்படியே படம் காட்டுறது. காட்டும் போது இயற்கையாகவே மனிதருடைய உள்ளத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா, முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான். எங்கள் இனத்து மக்களை, இஸ்லாமிய சமுதாய மக்களை இனவெறிக்காக சொல்லல, அப்பாவி முஸ்லிம்களை கருவெறுத்த ஒரு கொடூரனுக்கு நல்ல ஒரு முஸ்லீம் வாக்களிக்க மாட்டான். ஆனால் இந்த தேசத்து மக்கள் எப்படி வாக்களித்தார்கள் என்று சொன்னால், வந்து பார்க்கட்டுமே, வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. அதில் அவர் விட்ட அறிவிப்பு, அறிக்கைகள், வாக்குறுதிகள், அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அதுலேயும் காசு தரேன்னு சொன்னா, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஓட்டுக்காக காசு கொடுத்தா சட்டப்படி குத்தம், நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லுது. இந்த தண்டனை யாருக்கு கரெக்டா பொருந்தும் என்று சொன்னால் மோடிக்கு பொருந்தும். மத்தவெல்லாம் கள்ளத்தனமா காசு கொடுத்தான். ஆர்கே நகர் தொகுதியில நிப்பாட்டி வச்சான், ஏன், பணம் நிறைய விளையாடிச்சு. சென்னை மறைந்த ஜெயலலிதா தொகுதியில இடைத்தேர்தலை சந்திக்கின்ற பொழுது, இடைத்தேர்தலை ஏன் எலெக்ஷன் கமிஷன் நிப்பாட்டிச்சுன்னு சொன்னா, பணத்தை நிறைய கொடுத்துட்டான். அங்க படம் கொடுக்கும் போது எதிர்கட்சிக்காரன் கேமரால பிடிச்சிடுறான், பிடிச்சி எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புறான், மீடியால போடுறான், எல்லாரும் பாக்குறானா, ஒவ்வொரு ஓட்டுக்கு 1000 கொடுக்கறான், 500 கொடுக்கறான், இவன் 1000 கொடுத்தா அவன் 2000 கொடுக்கறான், இப்படின்னு காசு ஓடுது. என்னடா ஜனநாயகம், வெறும் பணநாயகமா இருக்கு, நிப்பாட்டு அப்படின்னு நிப்பாட்டுறான். இதே வேலையை மோடி பண்ணார், எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க வங்கி கணக்கு நான் 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன். நாட்டில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா இந்த சட்டத்தின்படி ஓட்டுக்கு காசு என்று காசை காட்டி மக்களை ஏமாற்றிய குற்றத்திற்காக மோடியை தூக்கி உள்ள போடணும். ஏன்னா மத்தவெல்லாம் 500,000 கொடுத்தான், இவர் கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? கொடுக்கல, கொடுத்தது அல்வாதான்.
கிண்டி கொடுத்தது அல்வாதான். ஆனா என்ன வாக்குறுதி? நான் வந்த உடனே, ஆட்சியில வந்து உட்கார்ந்த உடனே சுவிட்சர்லாந்து அரசோட பேச்சுவார்த்தை நடத்துவேன். கருப்பு பணம் பூரா அங்கதான் இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் கரைப்படியாத கரத்திற்கு சொந்தக்காரர்கள். பாஜக மோடி கையை பாருங்களேன், கரையே இருக்காது. ரொம்ப சுத்தமானவங்க. உலகத்தில் இவன மாதிரி சுத்தம் யாருமே இருக்காது. அப்படி ஆளுங்க. இந்த மாதிரி சம்பாதிச்சவெல்லாம் சுவிஸ் வங்கியில் பணத்தை போட்டு வச்சிருக்கிறான். அந்த பணத்தை நான் மீட்டெடுப்பேன். என்னுடைய வேலையை என்னன்னு கேட்டா நாட்டை சுத்தப்படுத்துறது. அது எந்த சுத்தமா இருந்தாலும் பரவாயில்ல. பணத்தை எடுத்து உங்களுக்கு வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால, எத்தனை வங்கி கணக்கில் இது வரைக்கும் 15 லட்சம் ரூபா போடப்பட்டிருக்கு? பாயை பொலந்தது மக்க. நம்ம நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கோடீஸ்வரர்கள் வாழ்கிற நாடு கிடையாது. சாமானியர்கள் தான் இந்த தேசத்தில் அதிகம். லட்சங்களை பார்க்காத சமுதாயத்திற்கு பிரதமரே சொல்றார், பிரதமராக ஆக போறவர் சொல்றார், 15 லட்சம் தரேன்னு சொல்றார். அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தினா கூட ஒரு 10 லட்சம் கிடைக்காதா? ஒரு 8 லட்சம் கிடைக்காதா? கழுத 1 லட்சம் கிடைச்சாலும் பரவாயில்லையே, லட்சம் ரூபாய் சும்மாவா போடு ஓட்ட. போட்ட பிறகு எல்லாரும் எங்க நின்றுட்டு இருக்கிறோம்? பேங்க் வாசல்ல போய் நிக்கணும். பணத்தை டிரா பண்றதுக்கு 15 லட்சத்தை கேஷா எடுக்கிறதா, கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறதா, லட்சங்களை எடுத்து என்ன பண்ண போறோம், எங்க நிலம்புலம் வாங்கலாம், எங்க வீடு வாசல் கட்டலாம்னு நீங்க பிளான் போட்டுக்கிட்டே இருந்தீங்க. அவன் பிளான் போட்டான். யாரு யார ஓட்ட போட்டு அங்க உட்கார வச்சிருக்கிறோமோ அது கொஞ்சம் இப்படியே யோசிக்குது. என்னமா அது பண்ணணுமே, 3 வருஷம் ஆகி போயிடுச்சு, ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் செய்யலை. ஒவ்வொரு ஊர்லேயும் கூட்டம்னு கூப்பிட்றீங்க, நான் பாட்டுக்கு கூட்டத்துக்கு வரேன், ஹே ஹே ஹோ ஹோன்னு பேசுகிறேன், எல்லாம் கை தட்டுறான், எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஒன்றும் பெரிய அடுத்த தேர்தலுக்கு தயாராகிற மாதிரி தெரியலையே. 2019க்கு தயாராகிற மாதிரி ஏதாவது ஒரு பரபரப்பு இருக்கணுமே. அல்லது 3 வருஷம் மோடி என்ன பண்ணார் என்று மக்கள் கேட்காத மாதிரி மக்களை திசை திருப்பணுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாம் எப்படா 15 லட்சத்தை எடுப்போம், அக்கௌண்ட்ல எப்படா பணம் வரும், அக்கௌண்ட்ல பணம் போட்ட உடனே மெசேஜ் வரும்ல, அக்கௌண்ட் உள்ளவங்களுக்கு தெரியும், காசு அங்க போட்டா உடனே மெசேஜ் வரும். போனையே பார்த்துட்டு இருந்துச்சு 3 வருஷம். 3 வருஷமா மோடி 15 லட்சம் போடுவார், கொஞ்சம் கொஞ்சமா போடுவார். கருப்பு பணத்துக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு.